Arts and Science Sirappidam Meenakshi Arts and Science College for Women KK Nagar Chennai. If you like this video, subscribe to Cinema Vigadan. Like pannunga, share pannunga, comment pannunga. எனக்கு ஒரு கெட்டது நடக்கும் போதும் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் போதும் நான் யாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணுறது இல்லை, நான் தான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரே ரீசன் தான் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறேன்ல, அது எல்லா இடத்துலையும் சாதகமாக அமையாது ப்ரோ. ஃபஸ்ட்டு என்னை கொண்டு போய் எங்கேயாவது விடணும், நான் குதிரை ஓட்ட போகிறேன்னா இல்லை ஓட போகிறேன்னா ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு நான் டிசைட் பண்ணல. வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நான் ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தானே இருக்கணும், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன், அது தப்பாயிடும். அங்கேருந்து மாறி இங்கே வந்திருக்கேன், இன்றைக்கி நான் வந்து பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்குது, இவன் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா பார்ப்பாங்கன்னு ஒரு பிலீஃப் உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்திருக்குல்ல, இதை நானாக கிரியேட் பண்ணேன். சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்றைக்கி நம்ம கூட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் எப்படா இன்டர்வியூ கொடுப்பார், எப்படா இன்டர்வியூ எடுப்பீங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷுவல் ட்ரீட் தான். ஸோ கார்த்திக் பிரதர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பர் பிரதர், செம்மையாக இருக்கேன். உங்களை பார்த்ததுலேருந்து எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? போயிட்டுருக்கு. ஸோ முகிலன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ அவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கெலாம் முன்னாடி உங்கள் ஃபேன்ஸை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், ஹலோ. முக்கியமாக உங்களோட அந்த ஃபீமேல் ஃபேன்ஸ், அவங்களுக்கு கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே. ஸோ எப்படி போகுது ப்ரோ இந்த சினிமா வாழ்க்கை, சின்ன திரை பெரிய திரை? முகிலன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதான், அடுத்த ஜானர் போகணுன்றதான் ஒரே ஒரு இன்டென்ஷன். அட் த சேம் டைம் வந்து மேக்ஸிமம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கு இது கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும், அவங்க பார்க்கணும், பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும். ஏன்னா செம்பருத்திக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் உள்ள. உங்களோட அந்த ஏர்லி டேஸ் பற்றி கேட்கணும் பிரதர். ஆக்சுவலாக அந்த கணாக்காலம் காலங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட அந்த லைஃப், எப்போ இந்த சினிமா வாழ்க்கை நம்ம நடிக்கிறதா நம்மளோட எய்ம் பேஷன் அப்படின்னு எப்போ நீங்கள் அதை டச் பண்ண ஆரம்பிச்சு? நான் எதுவுமே டிசைட் பண்ணலப்போ, நான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வென் ஐ வாஸ் 18. டிகிரி முடிக்கல, டுவெல்த் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் காமன்ஸில் வேலை செஞ்சேன். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ரேங்க் ஹோல்டர்லேயும் இருந்தேன். அப்படியா? ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, நம்மளுக்கு ஏறல, இது வேலைக்கு வராது. ஸோ அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. காமன்ஸில் ஒர்க் பண்ணேன், காமன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் ஃபிக்ஷன் ஷோஸு. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நடிப்பு வந்தது. நடிப்பு அவங்க டிசைட் பண்ணதான் உள்ளே, என்ன எந்த டீமில் இருக்கணும்னு அவங்க எப்படி டிசைட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஓகே நான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கணாக்குள்ள போட்டாங்க. அப்போ உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்? ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை, எல்லாமே பயம் தானே ப்ரோ. பிகாஸ் சி, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு டீனேஜ் லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் மிஸ் பண்ண ஒரு பர்சன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கலை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணணும், வி ஹவ் டு ஃபைண்ட் அ வே பிகாஸ் வி டிண்ட் டூ எனி டிகிரி ஏனோ. ஸோ அப்படி ஒரு மாதிரி பயத்தில் இருப்பீங்களே, பேனிக் ஸ்டேட்டில் தான் இருந்தேன். எது பண்ணாலும் என்னென்ன ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் மைண்டில், என்ன பண்ணாலும் லைஃப்பில் எப்படியாவது முன்னேறிடணும், பெரிய ஆள் ஆகிடணும், அது மட்டும்தான் கண்டென்ட்டாக வச்சுருந்தோம். ஸோ அது மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு வேலை செஞ்சது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், நடிக்கணுன்றது இதெல்லாம் நான் டிசைட் பண்ணவே இல்லை, அது அப்படியே அமைஞ்சிச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நான் நடிக்கணும்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆக்சன் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஞாபகம். ஆ, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஷூட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, பட்டு அதான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு போகும்போது. எல்லாருக்கும் பயம் இருக்கும், கை எங்கே தூக்கணும், காலை எங்கே தூக்கணும் எதுவும் தெரியாது, ரொம்ப பயந்து தான் இருந்தோம். அது வந்து உடையிறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எப்படின்னா ஆன் ஏர்லாம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்களே, ஏ தம்பி நல்லா இருக்குடா, கொஞ்சம் இந்த ட்ராக் அப்படி இது அப்படியே பிடிச்சிக்கோ, ஏன்னா நம்ம பண்ணி எதனா ஒன்று பண்ணி தெரியாமல் பண்ணுறது தானே ப்ரோ. நம்மளுக்கு என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஏதோ நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல யாராவது ஒரு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஆள் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஓகே ஏதோ சொல்கிறாங்க நம்ம பண்ணுவோம்னு அப்போ தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி அட்லீஸ்ட் திட்டு வாங்குற அளவுக்காக நடிக்க கற்றுட்டு இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும், அவ்வளோதான். வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க நடிக்கிறது இல்லை இந்த மாதிரி மீடியாவுக்குள்ளே வந்தோன்னு அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. எப்படின்னா அப்போ மீடியாவில் தான் இருந்தாங்க, ப்ரொடக்ஷனு ஃபேமிலி மீடியா பேஸ்டு, அங்கே வேலை செஞ்சவங்க அப்பா மேனேஜராக இருந்தாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ப்ரோ. ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கோ வந்து பையன் என்ன பண்ணுற அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, நான் தான் படிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். ஓப்பனாக பேசுகிறேன், எப்பயுமே உங்களோட ரியாலிட்டி சொல்லுங்களேன். கார்த்திக் அப்படின்னா ஒன் வேர்டில் சொல்லுங்கள். அதான், நானாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நான் அதுவும் எனக்கும் அதான் ஆசை, அதை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னு தெரியல.
மேபி எண்டில் தான் தெரியும் ரிசல்ட்டு எந்த அளவுக்கு அது கரெக்டாக வாழ்ந்துருக்கோன்னு. எனக்கு நானாக இருக்கிறது பிடிக்கும் ப்ரோ. முகஸ்துதி பாடுறதோ இல்லை மற்றவங்களுக்காக என்னை மாற்றிக்கிறதோ எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரு கெட்டது நடக்கும்போதோ எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போதோ நான் யாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணுறதில்ல, நான் தான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த எனக்கு சொல்கிற ஒரு விஷயங்களும் நான் மாறணும்னு நினைக்கிறவங்களும் தூரமாக இருந்து அவங்க மனசில் நினச்சிக்கிற ஒரு விஷயம், நான் எப்படி இதை நினச்சிக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் நினச்சிக்கணும். மாற்ற முடியாதுல்ல, யாரும் யாருக்காக மாறி வாழ முடியாது. அப்படியே மாறி கீறி பண்ணுறோம் டைலாக்லாம் விட்டோம்னா கூட அது கொஞ்ச நாள் இருக்கும் ப்ரோ, அது நடிக்க தான் முடியும். அப்படி இருக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஒரு இடத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லை, இது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படியே மீடியாக்குள்ளே வந்தேன், நான் ஃபிக்ஷனில் ஒர்க் பண்ணேன், அப்படி அப்படியே தான் போயிட்டுருக்கு, ஃப்ளோவாக தான், எதுவுமே நம்மளாக எதுவும் டார்கெட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. எந்த டைமில் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல நீங்களா உங்கள் மனசுக்கு அடம் பிடிச்சது? ஒன்றுமே இல்லை ப்ரோ, பேசிக் தான். உங்களுக்கு காசு தான் எங்கே வருதுன்னு பார்ப்பீங்களா? எதில் இப்போ வண்டி ஓடணும், பெட்ரோல் போடணும். ஸோ அந்த பெட்ரோல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தேன், காசு இதில் தான் வந்துச்சு. சரி, அது ஃபஸ்ட்டு நான் என்னோடய நீடுக்காக நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே 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 நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் நம்மளுக்கு தான் தெரியும். ஆன் த ஃப்ளோ நான் பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே, எனக்கு என்ன நடக்குதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் அதில் என் ட்ரீம்ஸை வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு என்னை கொண்டு போய் எங்கேயாவது விடணும், நான் குதிரை ஓட்ட போகிறேன்னா இல்லை ஓட போகிறேன்னா ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னான்னு நான் டிசைட் பண்ணல, அது டைம் தான் டிசைட் பண்ணுச்சு. அதில் நான் இப்போ என்னை கொண்டு வந்து இதுக்குள்ளே பூத்திட்டாங்க, இதில் என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய டாக்கேஜ் இருக்கும், அப்போ இருந்த பெர்செப்ஷனே வேறு, அப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு, எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் நடிக்கிறது எல்லாமே நான் பெரிய என்ன கிரியேட்டரா, நம்ம புதுசாக நடிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை போகிறோம். நம்ம எங்கேயோ பார்த்து பழகின ஒரு விஷயம் நம்ம பார்த்து அதை இம்ப்ரெஸ் ஆகிருப்போம், அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் மேனரிசமாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக லைஃப்பில் யாரையோ பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்த தான் நம்ம கேரி ஓவர் பண்ணினே வரும், அதே தான் நடிப்போம். நம்ம நிறைய படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், டக்குன்னு யோசிச்சு பார்ப்போம்ல ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் இது என்ன யார் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எதனா பண்ணியிருப்பாங்கன்னு வந்துடும் ப்ரோ. அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணுவோம்ல நம்ம ஸ்பாட்டில். இப்போ கமல் சார் பேசுகிற டைலாக்கும் ரஜினி சார் பேசுகிற டைலாக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் மாடுலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கமல் மாதிரி இப்போ நார்மலாக யாரும் மிமிக்ரி பண்ணுறவங்களே அவரை மாதிரி பேச ட்ரை பண்ணும்போது அவரோட மேனரிசம்லேருந்து மாடுலேஷன்லேருந்து எல்லாம் சொல்லும் போது தானே அது கமல் சார் நம்மளுக்கு புரிய வருது. அதே மாதிரி தான் ரஜினி சாருக்கும், அதை நம்ம பண்ணவே முடியாது. அதை ரீக்ரியேட் பண்ணுறவங்க அந்த மிமிக் பண்ணுறவங்க தான் பண்ண முடியும், நம்மளால் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி ஒன்று சாதாரணமாக ஒன்று பண்ணுவீங்களா, அது வேறு ஒன்று கேவலமாக வரும், அது உங்கள் ஸ்டைல் ஆகிடும் அவ்வளோதான். எந்த அப்படி தான் ஏதோ ஒன்று நம்ம பார்த்து பழகின ஒரு விஷயத்தை நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதை யாராவது பேசினதை பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் யார், யார் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இப்போ நடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்னீங்களே இப்போ டைலாக் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இவரை மாதிரி பேசி பார்க்கணும். இல்லை நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம்ல ப்ரோ, நம்ம எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மல், அந்த ஆக்டராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளே எது நம்ம சுச்சுவேஷன்ஸ்லேயே அதான் மாதிரி ரெப்ளிகேட் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி கவிதை எழுதணும்னு தோணும், எப்படி போய் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணும், அப்போ மைண்டு கடகடன்னு ரீகலெக்ட் பண்ணோம்ல. அப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்த லவ் சீன்ஸ் தான் மைண்டுக்கு வரும். அவளுக்கு எதனா ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட பாட்டு தானே ரீகலெக்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அது வெரி காமன், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மேட்டர் தான். அதை நம்ம அப்படியே ஓட்டி பார்த்துக்கும் போது நம்மளுக்கு எதனா ஒன்று வரும், இந்த சீன் இப்படி பண்ணிங்க அப்படி பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அது தோணிடும் ப்ரோ. அது வந்து பிகினிங்கில் அப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நம்மளே பண்ணணும்னு நினைக்கும் போது எதனா ஒன்று தோணும் ப்ரோ கன்ஃபார்மாக. அது நம்ம இப்போ நீங்களே உங்கள் பொசிஷனில் இருந்து நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டீங்கன்னா எப்படி பேசணும், எப்படி உட்காந்துக்கணும், நீங்களே உங்கள் ஃப்ளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். டெக்னிக்கலாக சொல்கிறேன், ஃப்ளாஸ் வந்து உலகம் முகத்தில் உடம்புல நிறைய இருக்கும் ப்ரோ, அதை சொல்லலை நான், ஒர்க் வைஸ் சொல்கிறேன். அது எனக்கு அந்த மீட்டர் பிடிக்க தெரியும், அது என்ன எப்படி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும். அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. மோட்டிவேஷ்னலாக பேசுகிறீங்க, செம்மையாக பேசுகிறீங்க. ஆனால் மீடியா கிட்ட இன்டர்வியூஸ் இந்த மாதிரி உங்களை பார்க்க முடியறதில்ல. அப்படி அதான் ஒரே ரீசன் தான் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறேன்ல, அது எல்லா இடத்துலையும் சாதகமாக அமையாது ப்ரோ. ஏன்னா நம்ம நான் ஒரு மைண்டில் வச்சுன்னு சொல்லுவேன், வேறு மாதிரி எடுத்து வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. இன்னொன்று, முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனையும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறது பர்சனல் க்வெஸ்சன் கிடையாது, வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நான் ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தானே இருக்கணும், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிவிடுவேன், அது தப்பாயிடும். ஓகே, அதெல்லாம் நிறைய அது நிறைய இருக்குல்ல ப்ரோ, அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் எனக்கு கிடையாது. அதான் அது அதை அவ்வளோ கேரி ஓவர் பண்ணுற அளவுக்கு டைம் கண்டிப்பாக வேணும் ப்ரோ. மேக்ஸிமம் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும்ல, நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நிறைய அடிப்பட்டு செருப்படி போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு தான் கற்றுக்க முடியும். நான் வந்து படிப்பேறி கிடையாது, ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் எனக்கு. ஸோ நான் அது அதில் கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஃப்ரம் சீரியல் டு இது வெப்சீரிஸ், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா ஆக்டிங் வைஸில்? சேம் தானே? இல்லை சார் ப்ரோ, ஆக்டிங் வைஸ் நம்ம நான் கிரிட்டிக் பண்ண முடியாது ப்ரோ, நான் பண்ணால் தான் எல்லோரும் கிரிட்டிக் பண்ண முடியும். எனக்கு என்னென்னா இதை விட எனக்கு ஒர்க்கிங் பேட்டர்ன் அது ரொம்ப ஈஸி.
ஏன்னா டைம் டியூரேஷன்ஸ் ரொம்ப கம்மி, நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இப்போ படம் பண்ணுறது ஏன் ஆசைப்படுறோன்னா, ரோலில் போகிறதுக்கு முன்னாடி, கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவோம், ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நிறைய ப்ரிப்பேர் ஆகி பண்ணுறோம். ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். டெலிவிஷன் எப்படின்னா டெய்லி வந்து குவான்டிட்டி ப்ரோ, குவாலிட்டி நம்மளால் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் அந்த குவாலிட்டியும் வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரொம்ப ப்ரெஷர் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம், ஆட்டோ ஓட்டுற மாதிரி ப்ரோ, நீங்கள் டெய்லி போய் எனக்கு சவாரி வந்துச்சுன்னா தான் காசு. இப்போ உடம்பு சரியில்லை நான் வீட்டில் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி எனக்கு சம்பளம் கிடையாது. ஸோ அதில் என்ன பெப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். என்ன நான் வந்து கூலிக்காரனாக தான் ப்ரோ நினச்சிக்கிறேன், நான் போனால் தான் எனக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ திடீர்னு நான் நினச்ச நாள் லீவ் எடுக்க முடியாது. திடீர்னு எனக்கு இது போதும் நினச்சது போதும்னு நினச்சிட்டா வீட்டில் உட்காந்து முடியாது, புவா புஸ்க்குன்னு ஆகிடும். ஸோ நிறைய பிரச்சனை, ப்ராக்டிகாலிட்டி நிறைய இருக்குல்ல. அப்போது என்ன ஆகும், வெப்சீரிஸோ இல்லை படம்லாம் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய, தட் இஸ் நிறைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் டைம் இருக்கும் ப்ரோ. இப்போ ஒரு 30 நாள் ஷூட்னா அட்ட ஸ்டெச்லாம் யாரும் போக மாட்டாங்க ப்ரோ. ஒரு 3-4 நாள் போவாங்க, இல்லை 5 நாள் போவாங்க. பேக் டு பேக் இருந்தால் கூட ஒரு 10 டேஸ் போயிட்டு 20 டேஸ் பிரேக் இருக்கும். அதில் நீங்கள் ரிகவர் ஆகிக்கலாம், ஃபிசிக்கலி மென்டலி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், முடி வளர்க்கலாம், தாடி வளர்க்கலாம். எதுவும் வந்து நீங்கள் ரெடி ஆகணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஸ்டேலாக மாட்டிக்கிறது இல்லை ப்ரோ. இப்போ நான் தாடி எடுக்க முடியாது, நிறைய தாடி வச்சுருந்தேன், நடுவில் உடம்பு போட்டேன், அந்த முகிலனும் பண்ணணும் ப்ளஸ் இதுவும் பண்ணோம், அதில் உடம்பு போட்டது. அப்போ இங்கே பெரிய பெரிய ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை மேட்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அசிங்கமாகிட்டேன். ஏன்னா நான் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த லுக்குக்காக தான் நாங்கள் பண்ணோம், வெயிட் போட்டது குண்டானது. அப்போது இங்கே நான் ஆதியாக என்னை காமிச்சிக்க முடியாமல் போயிடுச்சு நிறைய. அப்போ நான் அதையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். டெய்லி சீரியல் அது அது என்னைக்கு அப்படி நடந்திருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில், நீங்கள் ஆதின்றத மறந்து ஒரு முகிலனா? முகிலன் வந்து இல்லை ப்ரோ, முகிலன் தான் ரியலாக நம்ம இருந்துப்போம். நம்ம இப்போ நான் பேசுகிற மாதிரி தான் முகிலன், ஸ்லாங்கில் இருப்பார் அவர், வேறு பேசுவார், ஓப்பனாக பேசுவார். அதான் ஒரு கேங்ஸ்டராக இருப்பான், லிமிட்ஸ் கிடையாது. அது எனக்கு ஈஸி. ஆதியாக நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஆதியாக நடிக்கிறது தான் ரொம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நின்று அப்படி ஒரு மாதிரி ஓட்டுங்க ஓட்டுங்க ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் ட்ராக்லன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு அங்கே வரும்போது அது வரும். ஆதியில் வேலை கிடையாது ப்ரோ எதுவும் பெருசாக, எல்லோரும் பேசுவாங்க, நான் நின்று பார்த்துட்டு சலாம் போட்டு ஓகேங்க அப்படின்ட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு அங்கே வேலை ஜாஸ்தி கிடையாது பண்ணுறதுக்கெலாம். இங்கே அப்படி கிடையாது ப்ரோ, இங்கே வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு எனக்கு, லுக்ஸுக்கும் ஒர்க்கு. எனக்கு இது தான் பிடிச்சி, இது தான் பண்ணணும். ஆக்சுவலி என்னென்னா அங்கே ஒரு 10 சீன் பண்ணுறோன்னா ஒரு 2 சீன் எனக்கு நடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா பெரிய விஷயம் ஸ்கோப்போட. மற்றதெல்லாம் கதை சொல்லிட்டு போயிடுவாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, அதை அவங்க பண்ணுறாங்க, அதை இவங்க பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருப்போம். இட்ஸ் ஃபுல்லாக ஃபிக்ஷன், டைலாக்ஸ் தான் போகும். இங்கே டைலாக்ஸே இருக்காது ப்ரோ. நீங்கள் நடிக்கணும்ல, வரணும், பார்க்கணும், முறைக்கணும், அடிக்கணும், கிட்ட போகணும், ரொமான்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது வேறு, இது வேறு டோட்டலாக. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒர்க் டைம் ப்ளஸ் அதுக்கான கிடைக்கிற அவுட் புட்டும் இது வேறு ப்ரோ. நிறைய வேலை செய்கிறோம் இல்லை உங்களுக்கு. இப்போது இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருச்சு, இது லான்ச் ஆக போகுது, அது ஒரு பேக் ஆகிடுச்சுல. இது அப்படி கிடையாது இல்லை, அப்படியே போயினே இருக்கே. நானும் என்ன தான் பண்ணுறது இல்லை. 2017 ஆரம்பிச்சது 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், எப்படி இருக்குது அந்த செம்பருத்தி, கார்த்தி, ஆதி அப்படின்ற அந்த எக்ஸ்போசர் எப்படி இருக்குது? ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, அப்படி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனாலும் தப்பு ப்ரோ, திட்டுவாங்க. அப்படியா? இல்லை நார்மலாக வரைக்கும் உங்கள் ஃபேன் இருக்கான். சரி, இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பர் இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயம், ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறோம், வெளியே கேரம் நின்றுச்சு, வெளியே வெயிட் பண்ணுறோம். அது ரோடு தான், நார்மல் ரோடு. ஒரு போலீஸ் வண்டி ஒன்று வந்துச்சு, ஓகேவா? வந்துட்டு உள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இன்டர்வியூஸ், கார்த்தி அவர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. கார்த்தினா உங்களுக்கு தெரில யார் அப்படின்னார். ஃபோட்டோ எடுத்து காட்டணும், செம்பருத்தி ஆதி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ரீச் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபேன்ஸ் சந்தோஷம், ரொம்ப பெனட்ரேட் ஆயிடுச்சு இல்லை ப்ரோ. நெல்லை எல்லாரும் பார்க்குறாங்க, சந்தோஷமான விஷயம் தானே, நான் பார்க்குறாங்க ஓகே. இதான் ஃபேன் மொமெண்ட் இருக்கா, மறக்க முடியாத ஒரு ஃபேன் கிடையில. எல்லாம் அதான் நிறைய இருக்குது. அந்த இதெல்லாம் முதலெல்லாம் போட்டாங்க ஒருத்தங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஜி ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டாங்க. ஆமாம், அவங்களாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அது அப்புறம் ஒரு கேன்சர் லேடி வந்து, அவங்க பிளட் கேன்சரோ அது இருந்துச்சு, அவங்க அவங்களுக்கு என் கூட பார்த்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது ஒரு ஆசை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக எனக்கு வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் பயங்கர எமோஷனலான பர்சன், நான் ரொம்ப சென்சிட்டிவ். எனக்குலாம் ஐயோ தயவுசு இதெல்லாம் ஏங்க சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்தாலும் அது ரொம்ப எமோஷனலாக இல்லை, அது பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ப்ரோ, பிகாஸ் தே சஃபரிங். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதுல என்ன பெருமைன்னு எனக்கு புரியல. நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்யணும், அந்த உதவி செய்கிற இடத்துலையும் நம்ம இல்லை, நம்ம அவ்வளோ வசதியும் கிடையாது. ப்ளஸ் வந்து ஒரு நம்மளும் கீழே இருக்கவங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க வந்து அவங்க காசை போட்டு ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் இல்லை?
அது இப்போ ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும், ஒரு பெரிய வசதியான ஃபேமிலினா இதெல்லாம் பண்ணலாம். இன்னொன்று எனக்கு அதில் கூட ஒரு முன்பாடு கிடையாது ப்ரோ. என்னென்னா பணத்தை வச்சு அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணுறதுன்னு இது வரைக்கும் எனக்கும் புரியல. அதுதான் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிப்பேன் போகிறது. எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் நம்ம நடிக்கிறோம், அதோட என் டியூட்டி முடிஞ்சிடுச்சு ப்ரோ. நான் இந்த ஃபேன்ஸு இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அது ஏதோ கொஞ்சம் பேருக்கு எனக்கு பிடிக்குது, ஓகே சந்தோஷம். அதை நான் எடுத்துக்காததுக்கு காரணமே, பெருசாக அந்த சைட் நான் போகாதது காரணமே, ஒரு நாள் நைட்டில் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு டியூன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஒரு நாள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு வரும்போது நான் ரொம்ப சஃபர் ஆகிடுவேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. எனக்கு அது வேண்டான்றேன். அது ஏதோ நடக்குது, பின்னாடி நடக்குது. ஏன்னா நான் சொல்லி அவங்க, நீங்கள் என்ன பாருங்கன்னு நான் சொல்லி அவங்க பார்க்கல, அவங்களாம் அன்பு காட்டுறாங்க, பார்க்குறாங்க, சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். நான் ஒரே ஒன்று தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவுட்டில் கொடுக்கணும். நம்ம பண்ணுற வேலையில் அவங்க சந்தோஷமான, நான் சண்டை போட்டால் அவனுக்கு பிடிக்குது, நான் லவ் பண்ணால் பிடிக்குது, நான் எமோஷனலானா அவங்களுக்கும் அழகு வருது. அந்த கனெக்ட் இருந்துச்சுன்னா போதும் ப்ரோ. எனக்கு நான் அந்த கனெக்ட் மட்டும்தான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து செம்பருத்தியில் பார்த்த எதுவுமே வந்து முகிலனில் இருக்காது. ஸோ முகிலனில் நிறைய நம்ம மாற்றி பண்ணியிருக்கோம், ஓப்பன் அப் ஆகியிருக்கோம், நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது. இதில் நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேன்ல ப்ரோ, ரொம்ப நாளாக பண்ண முடியும். அதுக்கான ஒரு இடம் வேணும்ல, களம் வேணும்ல, அந்த கேரக்டர் தான் அது பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ டேரக்டர் வந்து எல்லோரும் ஒத்து போகணும்ல, எல்லாருக்கும் அந்த அந்த எண்ணம் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது எனக்கு இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் அமைஞ்சிருக்கேன். எனக்கு நான் வந்து 10 வருஷம் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல அந்த டைம் ஃபுல்லாக. ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, நம்ம நிறைய பண்ணணும்னு நினைப்போம், அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்கல்ல, ஒரே நீ எதுக்கு எது பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று நீ பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ப்ரோ, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோ? கண்டிப்பாக இல்லை ப்ரோ, இன்னி வரைக்கும் ஃபேஸ் பண்ணி தான் ப்ரோ இருக்கும். நம்மளை ஒரு ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிடுவாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது அதே மாதிரி இப்போது பார்க்குறவங்க, புதுசாக இருக்கிறவங்க, நிறைய பேர் தெரியாதவங்களாம் கூட பார்க்கும்போது எதனா ஒன்று சென்சிட்டிவான விஷயத்தை எதனா ஒன்று பேசிடுவாங்க டப்புன்னு. எப்படி இருக்கார், அப்படி இருக்கார், நல்லா நடிக்கல, நடிக்க தெரியாது, அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா அது ஆர்டிஸ்டோட சாபம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு காரண காரியம் நிறைய பின்னாடி இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் நம்ம அதுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எனக்கு மூட் அவுட் ஆகிருக்கலாம் அன்றைக்கி, எதனா ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கலாம், சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கலாம், அப்போ நான் வந்து சோகமான சீன் நடிகிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்போ வந்து நான் லவ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். எமோஷன்ஸ் தானே, நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அதெல்லாம் தாண்டி டெய்லி பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்டேல் ஆகிடும். அதெல்லாம் தாண்டி இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, இப்போ முகிலெல்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து இது வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒன்று. இப்போ டீசர் பார்த்தாங்க ப்ரோ, டீசர் பார்த்துட்டு நிறைய நாங்களும் இப்போ நம்ம டீமும் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, கில்மா காட்சிகள் இருக்குது, இதில் வந்து வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ரெண்டு வயல் அந்த ரெண்டு கில்மா காட்சி ஒன்று பார்த்தீங்களா டீசரில், அதுதான் மொத்த வெப்சீரிஸில் இருக்கிற கில்மா காட்சியை, வேறு கிடையாது உள்ள. நீங்கள் எவ்வளோ போய் தேடி பார்த்தீங்கனாலும் இருக்காது, அது கதையோடு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணணும். இன்னொன்று, இப்போ யாராவது ஒருத்தங்க பார்க்க வராங்க, வந்துட்டு சரி ஓகே முகிலன் வந்து நம்ம நைட்டு போய் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை தான் அது, கண்டிப்பாக எதுவுமே இல்லை. அதையும் நம்ம பேர் சொல்லிடணும்ல. இன்னொன்று வயல், இன்னொன்று என்னென்னா, யாரையுமே அவ்வளோ சீப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, யாருமே சீப் கிடையாது அப்புறம், எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி புரிய வச்சு, ஏன்னா அவங்களும் ஃபேமிலிஸ் இருக்குது ப்ரோ, அவங்களும் கோத்ரூ பண்ணுவாங்க நிறைய. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கேரி ஓவர் ஆகும். அதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கோம், அந்த லிமிட் தாண்டாமல். சினிமாவில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஆக்ஷனோ அந்த அடல்ட் சீன்ஸ் என்ன, தேட்டரில் போய் நீங்கள் உட்காந்து மேக்ஸிமம் ஒன்று பார்த்துருப்பீங்களா ப்ரோ, அந்த லிமிட்லேயே தான் இது இருக்கும். இது அதை தாண்டி நம்ம எதுவும் தப்பாக பண்ணவே இல்லை. இன்னொன்று, அந்த ரெண்டு சீனுமே கதைக்கு ரொம்ப முக்கியமான சீன். ஏன் அந்த ரெண்டு ஃபீமேல்ஸும் அவன் லைஃப்பில் இருக்காங்கன்றதுக்கான சீனே அது ரெண்டு தான். ஸோ அதோட இன்டிமசி சீன் அது, ரீசன் ஸ்ட்ராங் ரீசன் அதுதான், பிகாஸ் அதுதான் இன்டென்ஷன், அதுதான் அது அந்த இடத்துல சொல்லணும். அதே மாதிரி வயலன்ஸ்லாம் இல்லை ப்ரோ, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது, பட்ஜெட் அவ்வளோ பெரிய கிடையாது. இன்னும் பெரிய பட்ஜெட்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப லிமிட்டட் பட்ஜெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கோம். இன்னும் வெறும் 34 நாளில் ஷூட் பண்ணது தான் இது. 34 டேஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ண முடியும். நீங்கள் வெளிநாடு போகணும், நிறைய ஷூட் பண்ணோம், லுக்ஸ் மாற்றணும், இவ்வளோ பண்ணோம், நிறைய இந்த 34 நாள் தான் நாங்கள் ரோலே பண்ணியிருக்கோம், ஷூட்டே பண்ணியிருக்கோம், அதுக்கு நாங்கள் 1.5 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஹார்ட் ஒர்க் அண்ட் சோ மெனி பீப்புள் ஹவ் பீன் இன்வால்வ் இன் திஸ். நிறைய பேர் இது ரொம்ப நம்பியிருக்காங்க. எனக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் பேர் ஹெர்டேஸ் இருப்பாங்க, யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், என்ன பிடிக்கலன்றது ஓகே, பட் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை மிஸ் பண்ண வேண்டாம், அதே மாதிரி ராங் கைட் பண்ண வேண்டாம், இது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், தப்பாக தான் எடுத்திருக்காங்க, இவன் இப்படி பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல வேண்டாம். என்னன்னா அதை சரி ஓகே பிடிக்கலன்றது ஒத்துக்கிறேன், நான் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு என்கிட்ட பிடிக்காமல் இருக்கல, அதை நான் சரி பண்ணிக்க தான் ட்ரை பண்ண முடியும் அடுத்த ப்ராஜெக்டில். ஏன்னா அது ஒரு ஆர்டிஸ்ட்டோட கடமையாக நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து நான் எடுக்கிற ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் நான் அவங்ககிட்ட தான் கொடுக்குறேன், அவங்க பார்க்கணும்ல, அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்து ப்ரோஜனை வீட்லேயே போட்டு பார்த்துக்க போகிறேன்,
அவங்ககிட்ட காட்டணும்லண்ணா. ஸோ தே ஹாவ் டு சி அண்ட் டெல் மீ த ரிவ்யூ. இல்லை கார்த்திக் இது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க பண்ணாதான்னு சொன்னால் நான் ஏற்றுக்கு போகிறேன். ஆனால் என்ன எப்படி அவங்க எமோட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது, அதை நம்ம எல்லாரையும் போய் இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரையும் புரிஞ்சிக்கிட்டுலாம் வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளே அவங்கள புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ ட்ரை தான் பண்ணுறோம். ஒரு மாஸ் மீடியமில் போய் இருக்கும்போது நம்ம ஏதோ பண்ணுறோம். இன்னொன்று, இன்றைக்கெலாம் அவ்வளோ ரொம்ப உங்களுக்கு தெரியாதா ப்ரோ, இன்றைக்கெலாம் ஸ்டார் ஆகுறது ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வரவங்கலாம் இருக்காங்க. ஸோ எவ்வளோ இவ்வளோ பெரிய கேம்லலாம் வந்து ஏதோ நம்ம எப்படி தப்பிச்சு போயிட்டுருக்கேன்னு எனக்கும் தெரியாது. ஏதோ கடவுள் கொடுத்துட்டுருக்காரு, நான் சந்தோஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா ஒரே விஷயம், வேலை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ப்ரோ. என்னோடய தகுதி பெரிய தரம் தகுதின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் மட்டும்தான். இது வரைக்கும் நான் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒர்க், அந்த நேம், ஏதோ ஒரு கொஞ்சம் நேம் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது மட்டும்தான் என்னோடய அசெட்டு. ஸோ அந்த அசெட்டை நான் ப்ராப்பராக ஹானஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இன்னொன்று, ஐ ஹாவ் டு சர்வே. நான் ரொம்ப மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ நான் சர்வே பண்ணோம்ல, இப்போ நடிப்போம், ஒரு வேலை நடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்க்கணும் நான் போய். அப்போ அந்த வேலை கமெண்ட் பண்ண முடியாது. அந்த வேலையில் ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் இருக்கும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சி, இந்த கமெண்ட்ஸும் இந்த வந்து இந்த க்ரைசிஸு, அவங்க நம்மளை எதனா சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ்ஸாக எதனா சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, தட் இஸ் அ ஃபீ ஐம் பேயிங் ஃபார் மை ஸ்டாண்ட். அதை நான் கொடுத்து தான் ஆகணும்ல. நான் அங்கே போனேன்னா என்ன காரி துப்பி தான் அடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சிட்டும் போகிறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, பாராட்டிட்டும் போகிறாங்க, கெத்துன்னு சொல்கிறாங்க, கேவலமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாமே நான் எடுத்துக்கணும்ல, எல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் நானும் கொடுக்குறேன். என்னென்னா, அந்த மைனஸில் இருக்கிற ரெண்டு மூணு விஷயம், அந்த பர்சன்டேஜில் இருக்கிறாரில் பிடிக்காமல் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பிடிக்கணுன்ற ஜட்மெண்ட்டில் மட்டும்தான் இப்போ நான் ரொம்ப, இப்போ இந்த முகிலன் வந்து டீசர்லாம் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப நான் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா, என்னை பிடிக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதுக்காக நான் என்னை அழிச்சிக்க முடியாது, மாற்றினா அவங்க மாறிப்பாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் தான், எனக்கு அந்த மைண்டு தெரியும். இப்போ அவங்க என்ன நல்லா பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்குது, கரெக்டாக. அவங்க என்ன பாசிட்டிவாக பேசிட்டாங்க, இல்லை கார்த்திக் ஓகே நீ பண்ணுறது நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷப்படுறேன். அப்போ அவங்க அந்த ஒரு வார்த்தை என்ன மைண்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கிரியேட் பண்ணுதுல, நல்ல விஷயம் கிரியேட் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு பிடிக்காம நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அது என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5% 3 ஆகட்டும், 3 2 ஆகட்டும், 1 ஆகட்டும், அதுதான் என்னோட சக்ஸஸை நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போது இந்த சீரியலில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 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 முத்திரை ஒன்று குத்தி வச்சுருக்காங்க, என்னென்னா இவங்கெல்லாம் சினிமாவுக்கு செட் ஆக மாட்டாங்க, சினிமாவில் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேரியர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. என்ன இவ்வளோ நாள் இங்கே இருக்குது, 10 வருஷமும் ஒன்றும் கழட்ட முடியாமல் இருக்கிறது காரணமே அதுதான் ப்ரோ. சிம்பிள் ரீசனே அதுதான், வேறு என்ன பண்ணுறது. அவங்க ஒத்துட்டாங்க. எனக்கு நிறைய இன்சல்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. இன்சல்ட்னா என்ன, நான் பர்சனலாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றி நான் இல்லை ப்ரோ, இல்லை ஆக்சுவலாக முன்னேறணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சிம்பிளாக என்னென்னா, இப்போது என்னை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது எல்லாத்துக்கும். ஏதோ ஒரு விஷயம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா எதுக்குன்னா, நான் ஒரு பெரிய ஆள், தட் இஸ் ஃபிலிம்ஸில் இருக்கவங்க. ஏன் இப்போ நீங்களே ஒன்று இருக்கீங்க, உங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா, கார்த்தியா இல்லை ஒரு பெரிய ஸ்டாரான்னு நீங்களே யோசிங்களேன். உங்கள் மைண்டு சைக்கலாஜிக்கலாக ஆனஸ்டாக எனக்காக நீங்கள் கார்த்தி தாங்க, இல்லை அப்படி கிடையாதுங்க, இல்லைங்க. மேபி நான் சொல்கிறேன்னே, இப்போ கார்த்தி அப்படின்னு என்ன வச்சுட்டீங்க, ஒரு பெரிய ஸ்டார் யாரோ வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் டீமும் சரி, இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் சரி, தே வில் ப்ரிஃபர் த பிகஸ்ட் ஸ்டார், பிகாஸ் அவங்க தான் உங்களுக்கு மைலேஜ். அப்போது ஒரு இன்டர்வியூ எடுத்து போட போகிறோம் அப்படின்னும் போதே அந்த ப்ரியாரிட்டி லெவல் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாஸ் மீடியமில் இருக்காங்கன்னு. சேம் வே த ஆர்டிஸ்ட் வில் ஆல்சோ சீ இன் தேர் கரியரில், வை ஷுட் ஐ கோ அண்ட் ஆக்ட் வித் த டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்ன்றது அவங்களோட பாயிண்ட். வை ஷுட் ஐ ஸ்டெப் டவுன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஹெட், ஐ ரெஸ்பெக்ட் தட். ஃபஸ்ட்டு இன்சல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி பேசுவாங்க, அப்புறம் அவங்க வரமாட்டாங்க, இல்லை என்னன்னு கேட்டால் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் ஹர்ட் ஆகிட போகிறேன் டீமு, இல்லை இல்லை சார் அவங்க ஏதோ வேறு ஏதோ பிஸியாக இருக்காங்களா, இல்லை இல்லை என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், நான் நோண்டி கேட்பேன், கேட்டு சொன்னேன் இல்லை சார் அவங்க வந்து எல்லாம் ஓகே, பட் டெலிவிஷன் ஆர்டிஸ்டோட பண்ணுறது கொஞ்சம் இதுவாக நினைக்கிறாங்க. இல்லை அப்படியே ஒன்று பயர் காண்டாகி வெறி ஆயிருக்கு எனக்கு. ஏய் நான் என்னடா பண்ண, ஐ டென்ட் சூஸ் டு பி அ டெலிவிஷன் ஆக்டர் இட்டு, எனக்கு நானும் அங்கே வரணும் தான் ஆசைப்பட்றேன். சரி ஓகே, ஒய் யூ ஷுட் சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப், அவங்க எதுக்கு ப்ரோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, எனக்கு எவனும் தூக்கி விடாமல் நான் வரணும்னு இருக்கும் என்னமோ தெரியல, நம்மளும் போராடி தான் வந்திருக்கோம். நான் அப்போ நினச்சேன், ஓகே மை ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங் இன் மை ஸ்டாண்ட்ஸ், என்னென்னா நம் தன்னிலை நம்ம அறியணும், நம்ம தகுதி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தகுதி இல்லை அவங்க கூட நடிக்கிறதுக்கு, அப்போ அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும், அது என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்கு வரேன், நான் போராடி வந்துக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சொல்லவே முடியாது, எனக்கும் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா, அந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் தான், நான் கீழே நிற்கிறேன் அவங்க மேலே நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேரிகேட்ஸை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. நான் இல்லை, எவ்ரி டெலிவிஷன் ஆக்டர் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் அ ஸ்டார் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தே வுட் ஹவ் ஃபேஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதில் வந்து நோ டவுட், எல்லோரும் கேட்டிங்கன்னா ஒரு கதை வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்கன்னு வச்சு, நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் டிவி ஆர்டிஸ்டா அப்படின்றவாங்க, டிவி டெய்லி பார்ப்போம் ப்ரோ,
வீட்டில் டிவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது, வீட்டில் அம்மாவால் இருக்க முடியாது, அப்பா அம்மாவில் இருக்க முடியாது, எந்த பசங்களாலும் இருக்க முடியாது. நீங்களும் சரி சேனல் மாற்றிங்க, நானும் சேனல் மாற்றிங்க. ஆனால் நம்ம ஸ்டாருக்கு கொடுக்குற வேல்யூ டிவி ஸ்டார் கொடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு கேவலமாக தான் நம்ம பார்ப்போம். நல்ல விஷயம் தான், இருந்துட்டு போட்டோம். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அது உடையும்ல, அது எக்ஸ்டெண்ட் ஆகணும்ல. எங்க ஒன்று போனால் தானே ஒன்று வரும். அப்போ அந்த பேரிகார்டு தான் இந்த வெப்சீரீஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் த பிரிட்ஜ் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தீஸ் பீப்புள் கேன் கோ டூ அ குட் வெப்சீரீஸ் ஆர் டூ வெப் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஃபிலிம் ஸ்டாண்டர்ட் கொடுத்துறாங்க. பிகாஸ் ஃபிலிம் இஸ் கமிங் டு ஓடிடினோம். நாங்கள் முகிலன் இது பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அடல்ட்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம் இதில். ஏன்னா எனக்கு நிறைய கூச்சு சுபாங்க, என்னால் பண்ண முடியாது. அதெல்லாம் உடச்சி நிறைய கம்மி தான் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போது அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடிக்கு இது குவாரண்டைனுக்கு முன்னாடி ஓடிடியோட ஸ்டாண்டு வேறு, இப்போ ஸ்டாண்டு வேறு, நிறைய மாறி இருக்குது. நாங்கள் தான் 1.5 வருஷம் கழித்து வரோம். நாங்கள் ஆரம்பித்த டைம் ரொம்ப முன்னாடியில். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு. ஏன்னா செம்பருத்தி போனோம், இது போனோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போனோம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இட் ஹாஸ் கம் அவுட். எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வந்து ஆஸ் அ ஃபிலிமா இது ஒரு ப்ராஜெக்டாக பார்த்து அதுக்கான நியாயமான ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா போதும். என்ன என்னென்னா என்ன பர்சனலாக மைண்டில் வச்சுட்டு என்ன பிடிக்காதவங்க இதெல்லாம் சொல்லும் போது ஒரு டீமே அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஆகிடும், எனக்கு அது ஒரு கில்ட்டாக இருக்குது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இவனை போட்டு எடுக்க அதை பத்துட்டுவாங்க எல்லாரும் அப்படின்னு போட்டுவாங்க. ஓகே, நாளைக்கு நான் வர்ற டைமும் ஒன்று ஆகும்ல கண்டிப்பாக. எனக்கும் எல்லாமே இப்போ எனக்கு பிடிக்காதவங்களோட மைண்டு மாறலாமே. எப்படி மாறாங்க அந்த மாதிரி? இல்லை அவங்களுக்கு மாறும்ல, ஏன்னா ஏன் பிடிக்குதுன்னு தெரிலன்ற மாதிரி. ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அவங்க மைண்ட் நாளைக்கு மாறலாம், முகிலன் பார்த்ததுக்கப்புறம் மாறலான்றதே என்னோட நம்பிக்கை. அட்லீஸ்ட் அந்த 5% இருந்தவங்க ஒரு 2% குறைஞ்சி ஒரு 3% மாறுவாங்க. அப்பவும் திட்டுவாங்க, பட் சரி பண்ணிடலான்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஐ எம் கோயிங் டு குக் சம்திங் ஃபார் த பீப்புள். ஸோ அவன் வந்து எனக்கு சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறான்றது, நான் யாருக்கு சமைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவனுக்கு பிடிச்சதை நான் சமைச்சு கொடுத்துட்டுனா நான் ஐ வில் பி த ஸ்டார். தட் இஸ் ஓவர் ஃபார் மீ. இந்த ஒரு பேரியர் ஒன்று சொன்னோம் நம்ம இந்த சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும். அப்போ உண்மையிலே சினிமா மேலே உங்களுக்கு வெறுப்பு காண்டு? வெறுப்புலாம் வராது ப்ரோ, இன்னும் ப்ரொசஸ் ஆகிட்டோம் ப்ரோ. அது என்ன என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? செத்து போகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல. ஃபைன், சூப்பர், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நான் அப்படி எனக்கு ட்ரை பண்ணலன்னா இந்த பொசிஷன்லேயே நான் இருக்க மாட்டேன்ல. நான் இன்றைக்கி ஒரு பெரியாள் கிடையாது ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரியாள் கிடையாது, எனக்கு பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் எப்படி காத்திருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கேன். அன்றைக்கும் நான் இப்படியே தான் இருந்தேன், யார்கிட்டையும் பேசாமல் தனியாக தான் இருந்தேன், எங்கேயும் வரமாட்டேன் தான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி யாரு கண்ணுக்கும் தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் லைம்லைட் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திமிரு பிடிச்சவனா தெரிவேன், மேபி மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் என் கூட இருந்தவன் எல்லாருக்கும் தெரியும், அவன் டே 1லேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அங்கேருந்து மாறி இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்குது, இவன் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா பார்ப்பாங்கன்னு ஒரு பிலீஃப் உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்திருக்குல்ல. இதை நானாக கிரியேட் பண்ணேன். நான் உங்களை பெஞ்சில் உட்கார வச்சு குச்சி எடுத்து மறட்டினேனா என்னை புகழ்ந்து பேசுங்க எனக்கு? இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மேஜிக் நடக்கும்போது அந்த மேஜிக்கும் நடக்கும். ஸோ ஆக்டிங் அதை பற்றி சொல்லலாம். அந்த முகிலனுக்கு வருவோம். இந்த டைரக்டர் அவரோட அந்த ஒர்க்கு, அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் இண்டிவிஜுவல் டேரக்டர், இண்டிபெண்டன்ட் டேரக்டர். அவர் எங்கேயும் ஒர்க் பண்ணது கிடையாது. அவங்க ஸ்கிரிப்ட் அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. என்ன, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர், ஸ்ரீராம் ராம் அவர் பேர். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார், யூ கேன் டூ இட். அவங்க பிலீஃப் தான் நம்ம யார் தட்டி கொடுத்து தூக்கிட்டு போகிறாங்களோ அவங்க தான் ப்ரோ ரொம்ப முக்கியம். நம்ம டீம் ரொம்ப ஃபஸ்ட்டு என்னை வச்சு எடுக்கிறவங்க என்னை ஹீரோ ஏற்றுக்கணும், அப்புறம் தான் ஆடியன்ஸ் ஏற்றுப்பான். அவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை காட்டணும். எனக்கும் சில லிமிட்ஸ் இருக்குது, நான் பெரிய ஆளுங்க பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இதில் மசாலா ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வைக்கலை, ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் நிறைய போயிருக்கோம். இன்றைக்கி ரோட்டில் நம்ம தபதமும் போயிட்டுருக்கும்போது தபால்னு ஒரு 4 பேர் ஓடி வந்து ஒருத்தனை வெட்டுறான் அப்படின்னா அந்த சீனே பயங்கரமான சீன், பதட்டமாயிருவாங்க. அந்த ஏரியாவே பேனிக் ஆகிடும். பயந்து போகிறவங்க பயந்து ஓடுவாங்க, நின்று பார்க்குறவங்க நின்று பார்ப்பாங்க, வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுப்பாங்க. அது வந்து ஒரு பயங்கர ஹாட்டான சீனு. ஆனால் அது க்ரைம். அவன் என்ன வேலையோ அவன் வேலை தான் செய்வான். கோழி கடையில் அவன் சிக்கன் வெட்டுறவனும் கத்தி எடுத்து தான் வெட்டிட்டுருக்கான். ரோட்டில் ஆளை வெட்டுறவனும் வெட்டுறான். அவன் வேலை இல்லை. அந்த மாதிரி முகிலனோட களம் வந்து அவன் இஸ் எ கேங்ஸ்டர். ஆனால் எங்களால் அந்த மசாலாவை பண்ண முடியல, எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. அவ்வளோ பெரிய பட்ஜெட் நாங்கள் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் ஸ்பேஸும் எங்களுக்கு இல்லை. ஸோ முகிலன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முகிலனோட மைண்டில் தான் வச்சுருக்கோம். அவன் அவனுக்குன்னு காதல் இருக்குது, அவனுக்குன்னு மனசு இருக்குது, அவனுக்குன்னு எமோஷன்ஸ் இருக்குது. அதை முகிலன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற கதை தான் இது. அந்த ஃபைட் சீக்வன்சஸ் சொன்னீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஃபைட் எப்படி? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பண்ணி ஹேண்டில் பண்ணி வந்துடும், எனக்கு வரும். எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஆள் தானா, எனக்கு ரொம்ப ஆக்ஷன்ஸ் பிடிக்கும். செம்பருத்தி பற்றி சில விஷயங்கள் பேசினேன். ஏன்னா 3 வருஷம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே அது செழிச்சிருந்தாலும் நடித்து அது ஃபேமஸ் ஃபேம், அந்த ஃபேம் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அந்த சீரியல், எப்படி போயிட்டுருக்கு? அது யூஸ்வலாக அதான் அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ, ரொட்டீன் ஆகிடுச்சு டெய்லி காலையில். இது எப்படின்னா திடீர்னு காலையில் இருந்துச்சு நீங்கள் மறந்துட்டு இப்போது ஆதியாக வாழ ஆரம்பிச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அது கார்த்திக் தான் ஆதி,
அது ஒரு கேரக்டராக எடுத்து கோட் ஷூட் போட்டால் அப்படி என்ன ப்ரோ, நான் இன்னமும் புதுசாக அப்படியே வர்சட்டைலாம் நடிச்சு கிழிக்கிற மாதிரி கேட்குறீங்களா ப்ரோ நீங்கள் வேறு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏதோ போகிறாங்க காசு கொடுக்குறாங்கன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான். நல்லா திடீர்னு இப்போ நீங்களே சொல்லுங்கள், பயங்கர சொத்து கிடச்சிருச்சு, நிறைய பணம் வந்துருச்சு, பெரிய ட்ரெஷர் உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் லைஃப்பில் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஏன் வேலைக்கு வர போகிறீங்க? அதே மாதிரி எனக்கும் அது கிடச்சிச்சுனா அதுக்கு தான் போராடுறோம், நீங்களும் அதுக்கு தான் போராடுறீங்க செட்டில் ஆகணும்னு, நானும் அதுக்கு தான் போராடுறேன் செட்டில் ஆகணும்னு. அதெல்லாம் நம்ம பேஷனை கொஞ்சம் தொலைக்காமல் தேடிட்டுருக்கோம் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சி தானே வேலை பண்ணுறீங்க, நானும் எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன், அவ்வளோதான் கண்டென்ட். சூப்பர் பிரதர். ஸோ உங்களோட ஆசை அடுத்த ஸ்டெப் எங்கன்னா வைக்க போகிறீங்க? அதான் எனக்கு இதுதான் அந்த முகிலன் லான்ச் தான், இதை பற்றி தான் சொல்லணும் எனக்கு. என்னென்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டீமை வந்து ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இட் பி ஒர்த் வாட்சிங், ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஆஸ் எ ஒர்க்காக, ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக, நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலையாக அதை ஒரு ஃபிக்ஷனாக பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க தான் நான் நம்புகிறேன். நான் நிறைய இப்போ என்னை பிடிச்சவங்க கண்டிப்பாக பிடிக்கும் போகிறோம், பிடிக்காதவங்களும் பார்த்தாங்கன்னா சரி ஓகே ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் போய் தொலைட்டோன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் எனிமிட்டி, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் மை திங்ஸ் பேட் திங்ஸ்னோ, இல்லை என்னோடய விஷயங்கள் என்னோட கெட்டது யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள்னா அது என்னை பாதிச்சுட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது டீமாக பாதிக்காமல் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களாம் நல்லாயிருக்கும். நம்ம முதவே நீங்கள் சொன்ன மாதிரி தான், கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை, வந்தால் ஏமாந்து தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த அடல்ட்லாம் இருக்காது ப்ரோ, ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓகே, ஆனால் ரம்யா பண்ணியன் பற்றி பேசி ஆகணும், எவ்வளோ குட்டான ஒரு கோஸ்டாக ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க, அந்த ரொம்ப கம்மி டேஸ் தான் ஒர்க் பண்ணோம். சூப்பர் பிரதர், ரொம்ப நன்றி, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க, அதனால தான் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ ஒரு மணி நேரம் பேசுனதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். ஸோ இதே மாதிரி எப்பயுமே ஸோ பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸோட வளம் வந்துக்கிட்டே இருங்க. ஸோ அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் அண்ட் எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. ஸோ நன்றி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் டியூவல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பெண்களுக்கான தரமான கல்வி வழங்குகிறது மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், கே கே நகர், சென்னை.